அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக நாம் சற்று உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்ததினால பதிவுகளை பதிவேற்ற முடியவில்லை, பொறுத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி நமது பதிவுகள் இறைவனுடைய அருளால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஆதரவையும் தந்தருளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய விஷயங்களை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் கடந்த பல நாட்களாக காசா இஸ்ரேல் அப்டேட்டுகள் பற்றி பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தற்போது 117 நாட்களை கடந்து 118வது நாளில் இந்த போர் அடியெடுத்து வைத்திருக்கிறது. முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், காசா என்ற ஒரு சிறிய நகராட்சி பகுதி இஸ்ரேலுக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் அந்த பகுதி இன்று வரையிலும் இருக்கிறது. அப்ப காசாவினுடைய இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கத்தின் ஒரு கார்பரேஷனாக இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு படை உலகத்தின் வல்லரசுகளை எதிர்த்து 117 நாள் நின்றிருக்கிறது. தற்போது 118வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்றால் இது இறைவனுடைய அருளால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இமாலய வெற்றியாகும், மாபெரிய வெற்றியாகும். அந்த காசாவிற்குள்ள எந்த நோக்கத்தோடு இந்த இஸ்ரேலிய படைகள் புகுந்ததோ அந்த நோக்கத்தில் ஒரு சிறு துரும்பை கூட இன்று வரையிலும் அடைய முடியவில்லை. நோக்கம் என்ன? அந்த பணைய கைதிகளை மீட்பது நோக்கம். ஒரு பணைய கைதியை கூட இன்று வரையிலும் மீட்க முடியவில்லை. ஹமாஸை அழிப்பது நோக்கம். இன்று ஹமாஸையும் இருளாதான் செய்ய முடியல, அழிக்க முடியல. மாறாக 10 வருடங்கள், 15 வருடங்கள் ஆகலாம் என்று அவர்களே தற்போது ஆளுடன் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆக எந்த நோக்கத்திற்காக வேண்டி காசாவின் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. அங்கு கொண்டு குவித்த படைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றும் அல்லது நேற்று முன்தினமும் ஒரு படைப்பிரிவை திரும்ப பெற்ற செய்தியை நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம சொன்னோம். அது மாதிரி இன்னைக்கும் ஒரு இன்னைக்கு என்றாக்கா நான் இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடிய நாள் வேளக்கிழமை. இந்த வேளக்கிழமை என்றும் ஒரு படைப்பிரிவு 55வது படைப்பிரிவை இஸ்ரேல் காசாவிலிருந்து குறிப்பாக ஹானியூனுஸிலிருந்து திரும்ப பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 117 நாட்களாக அந்த சிறு நகராட்சியின் கார்பரேஷனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹானியூனுஸை குறிவைத்து தாக்கி அங்கு பல்லாயிரக்கணக்கான படைகளை கொண்டு நிறுத்தி, அங்கு பல நூற்று கணக்கான டேங்குகளை கொண்டு நிறுத்தி, அங்கு பல 100 தடவை விமான தாக்குதல்களை நடத்தியும் கூட அந்த நகரத்தை இவர்களால் கைப்பற்ற முடியவில்லை, அந்த நகரத்திற்குள்ள நுழையவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில தான் அந்த இஸ்ரேலிய படைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி முகத்தில் தான் இஸ்ரேலிய படை இருக்கிறது. இந்த விதத்தில் அவங்க தோல்வி அடைந்திருந்தாலும் கூட காசாவில இன்று வரையிலும் நடந்த போரில் மிகப்பெரிய இழப்புகளை நம்முடைய சமுதாயம் சந்தித்திருக்கிறது. அப்படித்தானே, 27,019 உயிர்கள் அந்த காசாவில் இன்று வரையிலும் இந்த கொடியவர்களால கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிகமானவர் குழந்தைகளும் பெண்களும் ஆவார். அது மாதிரி 65,139 பேரு இன்று வரையிலும் காசாவினுடைய சுகாதாரத்துறை தருகின்ற அந்த குறிப்பின் அடிப்படையில 27,019 பேரு இறந்திருக்கிறார்கள். 66,139 பேரு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அப்ப 23 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அந்த காசாவில இந்த உயிரிழப்பும் இந்த படுகாயம் என்பதும் உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு தான் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த மக்கள் ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்க, எங்கள் உயிரை இழந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எந்த இழப்புகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய மண்ணை நாங்கள் மீட்காமல் ஓய மாட்டோம், அல் அக்ஸாவை நாங்கள் மீட்காமல் ஓய மாட்டோம். இந்த அல் அக்ஸாவை மீட்பு முஸ்லிம்களுடைய 3வது புனித தலத்தை மீட்பதற்காக,
அடிமை கட்டுக்கு பட்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை மீட்பதற்காக எந்த தியாகங்களுக்கும் நாங்கள் தயார் என்ற நிலையில் அப்படித்தானே. இவ்வளவு 27,019 பேரை இழந்த பிறகும் 66,000 பேர் முடமான பிறகும் அந்த மக்கள் இன்றும் அந்த போராளி இயக்கங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க. போராளி இயக்கங்களுக்கு எதிராக ஒரு சிறு துரும்ப குடவங்களுக்கு எதிராக ஒரு சிறு வார்த்தைகளை கூட அவங்க என்ன செய்யல, சொல்லல. அப்ப இவ்வளவு இழப்புக்கு பிறகும் இவ்வளவு அழிவுக்கு பிறகும் அங்கு இருப்பதற்கு வீடு இல்லை என்ற அளவிற்கு அந்த இருப்பிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்ட பிறகும் கூட அந்த மக்கள் இன்னமும் போராளி குழுக்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அந்த மக்களுடைய சுதந்திர தாகத்திற்கு, அந்த மக்களுடைய ஈமானிய பலத்திற்கு அது வலிமை சேர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பல செய்திகள் இருக்கிறது, அந்த பல செய்திகளும் செய்யறேன், அடுத்தடுத்து தருகிறேன். முதல் ஒரு செய்தியாக நீங்கள் பாருங்கள், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படங்கள் இருக்குது இல்லையா, இந்த காசாவினுடைய சிறுவர்கள் குரானை மனனம் செய்யும் முயற்சியில இறங்கி இருக்கக்கூடிய அந்த படத்தை தான், அந்த காட்சியை தான் படம் விளக்குகிறதாம். இந்த அமளித்து மொழிகளுக்கிடையே பசிக்கிடையே உண்ணுவதற்கு என்ன இல்ல, உணவில்ல, குடிப்பதற்கு என்ன இல்ல, தண்ணி இல்ல, இருக்கிறதுக்கு என்ன இல்ல, வீடு இல்ல, கடுமையான குளிர் அங்கே வாட்டி கொண்டிருக்கிறது. அந்த குளிரிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கூட உரிய ஆடைகள் இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில, இப்படிப்பட்ட ஒரு சிரமமான நிலையிலும் கூட அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிப்பதற்கு அந்த கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னால ஒரு அந்த ஒரு இடத்துல ஒரு அந்த அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாணவர்கள் செய்யறாங்க, வந்து ஒரு ஒரு முகாமில மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு முன்னால் அமர்ந்து குர்ஆனை அந்த மரணம் செய்யும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் இந்த படங்கள் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. ஆம், இவ்வளவு சோதனையான நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தோடு நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை நிறுத்தி கொள்ள மாட்டோம், துண்டிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க மாட்டோம், அந்த குர்ஆனோடு நாங்கள் தொடர்பிலேயே இருந்து கொண்டிருப்போம் என்பதை விளக்கும் விதத்திலும், அது மாதிரி அங்கு ஏற்படக்கூடிய அந்த போருடைய அமளிகளிலிருந்து, அந்த போருடைய அந்த மிகப்பெரிய அந்த அச்சங்களிலிருந்து, அந்த பீதிகளிலிருந்து தங்கள் மனசை தேற்றிக் கொள்வதற்காக, மனதிற்கு அமைதியை பெறுவதற்காக வேண்டி அந்த குர்ஆனை அந்த சிறுவர்கள் நாடுவதாக அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் செய்றாங்க சொல்றாங்க. அப்ப இந்த இந்த நிலையிலும் கூட குர்ஆனின் பக்கம் நாட்டம் உள்ளவர்களாக, உண்ணுவதற்கு உணவில்லை, தட்டை பிடித்துக் கொண்டு வந்து உணவுக்காக அறிய வேண்டிய நிலையிலும் கூட குர்ஆனுடைய அந்த பிரதிகளை கையில் ஏந்தி கொண்டு குர்ஆனை மனனம் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு முன்னால அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அவர்களுடைய அந்த ஈமானிய பலத்திற்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அவை இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலுடன் நீங்க வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு நம் அடுத்தடுத்த பலனுள்ள பல பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு சிறந்த முறையில தருவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்